சும்மா இந்த கொட்டாவை கேன்சல் பண்ண பத்தாது, இந்த பள்ளிக்கூடங்களையே தடை செய்ய வேண்டும். அந்த குழந்தைக்கு என்னையா பள்ளிக்கூடம், தாய் மடி தான் பள்ளிக்கூடம், தந்தையினுடைய தோல் தான் பள்ளிக்கூடம். அங்க கத்துக்காதது அது அங்க போய் என்னையா கத்துக்கும். இந்த முதியோர் கல்வின்னு ஒன்று ஆரம்பிச்சானுங்க கொஞ்ச நாளைக்கு முன்னால, கிழவன் கேள்வியெல்லாம் கிராமத்தில் ஆடு மேய்ச்சின்னு இருக்கும் பாரு, பிடிச்சின்னு வந்துடுறது. ஆடு மேய்ச்சின்னுங்கிற கிழவன் கேள்வியை பிடிச்சின்னு வந்து முதியோர் கல்வியில் அரிக்கணில் அந்த ஒன்று கட்டிட்டு கொட்டா வீட்டில் சொல்லி தர்றது. ஆடு அதான் மேய்ச்சின்னுக்கிறாங்களே, அவங்களுக்கு என்னடா அது கத்தாதுங்க. ஆடு அந்த வரி வடிவத்தில் அது கற்றுக்கலன்னா என்ன குறைஞ்சி போயிடும். எத்தனை காலமா ஆடு மேய்ச்சிருந்துச்சா, அதை கூட்டு வந்து ஆடு, அது அப்பதான் இலைக்கிள்ளி போட்டு இலை பார்த்துட்டே இல்லையா, எறும்பு இன்னத்துக்கு இது அந்த போச்சு புடுங்குற படிப்பு. இந்த படிப்புக்கு பேரு படிப்பா, படிப்பு என்பது எது தெரியல. தமிழனுக்கு படிப்பு என்பது எது, கல்வி என்பது கண்ணுன்னு சொல்றாரு வள்ளுவர். அந்த முகத்தில் கல்வி இல்லாதவன் கல்லாதவனுடைய முகத்தில் இருப்பது கண் அல்ல புண்ணுன்னு சொல்றாரு. நல்லா புரிஞ்சிக்க முயற்சி பண்ணுங்க. கண் இல்லை புண்ணுன்னு சொல்றாரு. கண்ணு புண்ணு வார்த்தை என்னமோ நம்ம விஜய் டி ராஜேந்திர பேசுற வசனம் மாதிரி இருந்தா கூட, கண்ணு புண்ணு கண்ணு புண்ணுன்னு திரும்பி திரும்பி சொல்லி பாருங்க. கண் என்பது ஒளி தருவது, புண் என்பது மங்கி போவது, உண்மைதானே. புண் என்பது வலியை தருவது, துன்பம் தருவது. கண் என்பது இன்பம் தருவது, காட்சி இன்பம் தருவது. படிப்பு என்பது காட்சி இன்பம் பெறுவதாய் இருக்க வேண்டும். ஜன்னலை மூட்டு படிக்கிறதுக்கு படிப்புக்கு பேரு படிப்பா? மூடு புஸ்தகத்தை, வெளி உலகத்துக்கு வா, திறந்த வானத்தை பார், அங்கே வரும் வால் நட்சத்திரங்களை பார், அங்கே வரும் வானவில்லை பார், அருவிகளை பார், காட்சிகளை பார், மனிதர்களை பார், மனிதர்களின் ஒலியை கேள், பறவைகளின் ஒலியை கேள். மருங்கு வண்டு சிறந்த அற்ப மணிப்பு ஆடை அது ஓர்த்து கருங்கயற்கண் விழித்தொல்கி நடந்தாய் வாழி காவேரி என்று இளங்கோவடிகள் பாடினாரே, ரெண்டாம் கிளாஸ் படிக்கும் போது பாடியிருப்பாரு. அவர் வளர்ந்த பின்னால் தான் பாடியிருப்பாரு. ஆனா அப்படி பாடுவதற்கு அவர் எப்ப படிச்சிருப்பாரு? அவர் படைத்தது அந்த வயசுல, 20 வயசுலயோ 30 வயசுலயோ. மருங்கு வண்டு சிறந்தார்ப்ப மணிப்பு ஆடை அது ஓர்த்து கருங்கயற்கண் வெடித்தொல்கி நடந்தாய் வாழி காவேரின்னு பாடினாரே, இதை எப்ப பாடினாரு? வயசான பிறகு பாடினாரு. ஆனா எப்ப இதை படிச்சுக்கிட்டாரு? அவரு குழந்தையா இருக்கும் போதே காவேரி ஆற்ற அவர் பார்த்திருப்பாரு, அது ஓடுகிற அந்த அழகை பார்த்திருப்பாரு, வயல்கள் சுற்றி பக்கத்துல எல்லாம் மருங்கு வண்டு பாடுவதை கேட்டிருப்பாரு. மருங்கு வண்டு சிறந்தார்ப்ப பூக்கள் எல்லாம் ஆடை போலே மூடி மெல்ல அந்த ஆறு நகர்ந்து போவதை பார்த்திருப்பார் காட்சியிலே, கண்ணாலே கண்டிருப்பார். அந்த காட்சி புலனை அனுபவித்ததனாலே தான் அவராலே பின்னாலே பாட முடிந்தது என்று நான் கருதுகிறேன். மருங்கு வண்டு சிறந்தார்ப்ப மணிப்பு ஆடை அது ஓர்த்து கருங்கயற்கண் விழித்தொல்கி நடந்தாய் வாழி காவேரி. கருங்கயல் கண் விழித்து ஒல்கி, அதாவது அந்த காவேரி ஒரு பெண்ணாம், அது கண்ணடித்து கொண்டே கண் சிமிட்டி கொண்டே போகிறதாம். எப்படி என்றால் கயல்கள் மீன்கள் துள்ளி துள்ளி போவதனாலே கண் சிமிட்டி போவது போலே தெரிகிறதாம். எவ்வளவு அழகாக இதை ரசித்திருந்தால் அவராலே இப்படி சொல்லியிருக்க முடியும். பார்க்க வேண்டும், பார்ப்பதற்கு இப்போ படிப்பே இல்லையே உங்களுக்கு. அதனால தான் சினிமா பாட்டு எப்படி வருது, பார்க்காத பாடுன்னுக்குறான். இப்போது இங்கே கவியரங்கம் நடத்திட்டு போனாரே தம்பி, அவர் என்னுடைய மாணவர் தான். அவர் மட்டும் இல்லை, இது நல்லதுக்கோ கெட்டதுக்கோ தெரியல, இப்போ 6 பேர் சினிமாவில் திரைக்கவிஞர்கள் வைரமுத்துல ஆரம்பித்து 6 பேர் சிறந்த கவிஞர்களாக இருக்கிறான். 6 பேரும் என்னுடைய மாணவன். நல்லதுக்கோ கெட்டதுக்கோ எனக்கு தெரியல, இதில் வேறு பெருமையாக எல்லாருமே சொல்லிக்கிறான். அவர் எங்கள் வாத்தியார் புகழ்ச்சியாக எடுத்துக்கிறதா எகிழ்ச்சியாக எடுத்துக்கிறதா தெரியல. ஏன்னா இவங்க எழுதுகிற பாட்டு கவனியுங்கள், எதையும் பார்த்து அறியாமலேயே, எதையும் கேட்டறியாமலேயே, எதையும் நுகர்ந்தறியாமலேயே, எதையும் தொட்டுணர்ந்தறியாமலேயே, எதையும் சுவைத்து அறியாமலேயே இப்போ பாட்டு எழுத முடியுது இவங்களால். அந்த பாட்டை எல்லாரும் பாடி நிற்கிறான்,
மதுரை 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 எவன் வந்து நிற்பான் என் எதிர 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 மதுரை மதுரை மதுரை. இதுல என்னத்த பார்த்தாங்க, பார்க்கறதுக்கு ஏதாவது இருக்குதா இதுல, இதுல காட்சி அழகு ஏதாவது இருக்குதா? கருங்கையர்கண் விழித்தோல்கி நடந்தாய் வாழி காவேரின்னு சொன்னானே, உந்து மதகழித்தன் திருப்பாவையில் ஒரு பாட்டு, உந்து மதகழித்தன் ஓடாத தோல்வழியன் நந்த கோபாலன் மருமகளே நப்பின்னாய் கந்தம் கமழும் குழலி கடை திறவாய் வந்து எங்கும் கோழி அடைத்தனகான் பந்தார் விரலி உன் மைத்துனன் பேர்பாட செந்தாமரை கையால் சீரார் வலையொழிப்ப வந்து திறவாய் மகிழ்ந்தேலோ ரெம்பாவாய் என்று. எவ்வளவு காட்சி, காட்சி இன்பம் அல்லவா இது? பார்த்துட்டு பாட்டு எழுதினாங்க அந்த காலத்துல, எதையுமே பார்க்காம மதுரை 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 எவன் வந்து நீ பாணியன் எதிர நான் பாஞ்சி பாஞ்சி பறந்து பறந்து அடிக்கிற ரெண்டு காலு குதிர பார்த்தாடா எழுதுறீங்க, பார்த்தா ரெண்டு காலு குதிரை இருக்குமா? பார்த்த வரைக்கும் நாலு காலு குதிரை தானே இருக்கும். இது என்னவோ எழுதுறாங்க, வைரமுத்தே எழுதினாரு கொடைக்குள்ளே மேகம் வந்து மழை இங்கு உள்ள பெய்தான், கொடைக்கு உள்ள மழை பெய்யுமாங்கிறது மழை பெஞ்சதே பார்த்ததில்லை. அதுக்கு பர்சனலான காரணம் எனக்கு தெரியும், அவருக்கு ஈசனோ போலியா சின்ன வயசுலேருந்தே இந்த பையன் படித்த போதே பியூசி படிக்கும் போதே ஈசனோ போலியா மழையில் நின்றான்னா அவ்வளோதான் ஆஸ்பத்திரி தான். ஆனால் அவர் தான் மழையை பற்றி ரொம்ப எழுதுறாரு, பார்க்காது எதுக்கு எழுதுற நீ பார்த்தது எழுதிட்டு போன்ற அன்னைக்கு எழுதுனவன்னா இதுதான், இதுதான் பழங்கதை, இதுல மகிமை இல்லை. பார்க்காததை எழுதுவது, பார்க்காததை சொல்லுவது, கேட்காததை சொல்லுவது, நுகராததை நுகர்வது, தேவையற்றதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க. ஆனால் நம்ம தமிழ் இலக்கியத்தில் திருக்குறள் தொடங்கி தொல்காப்பியம் தொடங்கிய கூட சித்தர் பாடல்கள் வரையிலே கூட வந்து பாருங்கள், தேவைப்பட்ட செய்திகளை எவ்வளவு அழகாக சொல்லியிருக்கிறான் தமிழ்ச்சங்கத்துக்கு. அதுதான் வேலை. தமிழின் சிறப்பு அது செம்மொழியாவதோ அல்லது கருப்பு மொழி ஆகுதோ, அது செம்மொழி ஆகணும்னு சொல்கிறவங்க சொல்கிறாங்க, என்ன கேட்டால் அது கருப்பு மொழி ஆகணுன்றேன், எங்கள் கட்சியில் சேரணுன்றேன். தமிழ் எந்த மொழியாக இருக்கட்டும், ஆனால் அது சுவையான மொழி, பயனுள்ள மொழி. அதனால தான் நயனில சொல்லினும் சொல்லுங்க, அழகா சொல்லுன்னா எழவெடுத்து போகுது. சான்றோர் பயனில சொல்லாமை நன்றுன்னாரு வள்ளுவர். இப்போ நமக்குள்ள பயனில்லாத எவ்வளவு பேசிக்கிட்டு இருக்கிறோம், மெகா தொடர் பார்க்கறது பூரா பயனில்லாத வேலை தானே, பேசின்னுக்கிறது பூரா பயனில்லாதது தானே. சினிமா வந்திருக்குது ஆட்டோகிராஃப் சூப்பர்ன்னு எத்தனை பேர் சொன்னான்னு ஒரு கணக்கு போட்டுக்கிறாங்க, 3 கோடி பேர் சொல்லிக்கிறான் ஆட்டோகிராஃப் சூப்பர்ன்னு. இந்த 3 கோடி பேருக்கும் அந்த ஆட்டோகிராஃப் சூப்பராக இருக்கிறதுனால ஏதாவது பயன் உண்டா? அவனுக்கு பயன், அந்த படம் எடுத்தவனுக்கு பயன். என்ன கூட சினிமாவில் நடித்ததுக்கு ஓஹோ ஆகான்னு பாராட்டினாங்க, கருத்தமாலை பிச்சிட்டாரு, கருத்தமாலை கலகிட்டாரு, கருத்தமாலை ஒட்டுட்டாரு, கருத்தமாலை டாப்புனாங்க. உண்மையிலே என்ன பண்ண இப்போ பேசுகிறனே, இதுதான் கஷ்டம், தொண்டை வலியில் யோசிச்சதெல்லாம் சிந்தனையில் இருக்கிறதெல்லாம் தொகுத்து உங்களை கவனிக்க வைக்கணும். இவ்வளோ நேரம் ஆகுது இன்னும் உங்களை பிடிச்சி வச்சுக்கிறேன் பாருங்க, இதுதான் கஷ்டம். இது மேக்கப் இல்லை, ஆனால் அங்கே என்ன பண்ணேன் நான், அவங்களாவே ஒரு கயிறு கட்டில் போட்டாங்க, அவங்களாவே என்னை சொக்கா கயிறு சொன்னாங்க, அவங்களாவே கையை இப்படி வச்சுக்கிறான்னாங்க, அவங்களாவே இப்படி பாடுறான்னாங்க, இது ஒரு கஷ்டமா? அதுக்கு நான் பிச்சுட்டேனா, அதுக்கு நான் கொண்டுட்டேனா, அதுக்கு நான் சூப்பரான வச்சுட்டேனா, 1 லட்சம் ரூபாய் சம்பளம் வேறு கொடுத்துக்குறாங்க இதுக்கு, எதுக்கு சோக்கா அதுக்கு வகாங்க போய் சொன்னதுக்கு. நான் படிச்சிருக்கிறேன் கல்லூரியில் பேராசிரியராக இருக்கிறேன் 32 வருஷமாக, முதல்ல பேசின வாசனமே போய், நான் ஒன்றும் படிக்கலைங்க போய் தானே படி, போய் சொன்னதுக்கு 1 லட்சம் ரூபா, மெய் சொன்னதுக்கு இப்போ என்ன 3000 ரூபாய் 4000 ரூபாய் தர போறீங்க? இவ்வளோ மெய் சொல்கிறதுக்கு, ஆனால் போய் படிக்கலைங்க போய் தானே அது. அப்படியே இன்னொரு கதாபாத்திரமாக மாறிட்டாராம். கவனியுங்கள், இன்னைக்கு கூட கடலூர் மார்க்கெட்டில் மூட்டையை, உண்மையான மூட்டையை முதுகில் சுமக்கிறவனுக்கு 3 ரூபா தரத்துக்கு முன்ன பின்ன யோசிக்கிறோம். ஆனால் மூட்டை மாதிரி ஒன்றை சுமக்கிற மாதிரி மூட்டையை சுமக்க மாட்டான், அவன் சொந்த அடுத்த பட்டில் எப்படி நடிக்கிறத முது உடஞ்சு போடும்,
மூட்டை மாதிரி ஒன்று சுமகரா மாதிரி நடிச்சிட்டு 300,000 ரூபாய் வாங்கிட்டு போடுறான். அவனுக்கு இவன் ரசிகனாகிறான். இது அயோக்கியத்தனமாக தெரியல உங்களுக்கு. உண்மையிலேயே மூட்டை சுமந்து 3 ரூபாய் வாங்குறவனுக்கு அவன் இல்லை ரசிகனாக இருக்கணும். இவனே சொல்கிறான், அவர் இக்கால என்ன நடிப்பில் முதல்வனே, நாளைய அரசின் முதல்வனே. ஆனால் அவனுக்கு முதல்வனை தேடுறதுக்கு சினிமா தேட்டர் தான் கழிச்சுதா, மனுஷன்ல பார்க்க மாட்டீங்களா? அது வெறும் நடிப்பு பொய் என்று உங்களுக்கு தெரிய வேணாமா? ஏன் தெரியல தெரியுமா? தமிழ் படிக்கல. மாணிக்க வாசகர் கடவுள்கிட்டயே ஒரு அப்ளிகேஷன் கொடுக்கிறாரு, கடவுளே கடவுளே சிவபெருமானே சிவபெருமானே கோச்சாதப்பா மன்னிச்சுக்கோன்றாரு ஒரு பாட்டில். யாருக்கிட்ட? மாணிக்க வாசக பெருமான் சிவபெருமான் கிட்ட ஒரு அப்ளிகேஷன் கொடுக்கிறாரு, கோச்சிக்காதப்பா நானும் அவன் அடியார் போல நடிக்கிறேன், நான் உண்மையாக உன் அடியார் இல்லை, நான் சும்மா நடிச்சுக்கிறேன், கோச்சிக்காதப்பான்னு ஒரு பாட்டு பாடி இருக்கிறாரு. நாடகத்தால் நாடகத்தால் நின்னடியார் போல் நடித்து நான் நடுவே வீடகத்தே புகுந்திடுவான் மிக பெரிதும் விரைகின்றேன். நாடகத்தால் நின் அடியார் போல் நடித்து, இந்த வரியை அப்படியே அண்டர்லைன் பண்ணுங்க கடலூரில் அறிஞர்கள் நீங்கள். நாடகத்தால் நின் அடியார் போல் நடித்து மாணிக்க வாசகரே ஸ்டேட்மெண்ட் கொடுத்துக்கிறாரு, வக்கீலையா குறிச்சுக்கணும், அவரே நடிச்சுக்கிறாராம். அப்போ இப்போ பிலிம் காட்டுறவனுங்கள்லாம் பக்தன்களா? இப்போ பிலிம் காட்டுறவனுங்கள்லாம் சாமியாருங்களா? மாணிக்க வாசகரே ஒப்புதல் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துக்கிறாரு, நாடகத்தால் நின் அடியார் போல் நடித்து நான் நடுவே வீடகத்தே புகுந்திடுவான் மிக பெரிதும் விரைகின்றேன். ஆடகச்சீர் மணிக்குன்றே இடையரா அன்பு என் ஊடகத்தே இருந்த அருள அருள் புரியன் பெம்மானி. நாடகத்தான் நின் அடியார் போல் நடித்து அவரே நடித்தவர் சும்மா இருக்கிறாரு. முதல்வராய் இருந்தவர் மாணிக்க வாசக பெருமான் நடிச்சேன்னு சொல்றாரு. இப்ப நடிகனாக இருக்கிறவன் முதல்வனாக பார்க்கறான், எது பழங்கதை எது புதுக்கதை என்ன கேட்டா இதுதான் பழங்கதை. நடிகனாக இருக்கிறவன் முதல்வனாக பார்க்கறது, முதல்வனாக இருக்கிறவனே நடிகன் ஒத்துக்கினுக்கிறான். அவர் முதல்வர், சோழ நாட்டில் முதல்வராக இருந்தவர் தானே, சேக்கிழாரும் முதல்வராக இருந்தவர் தானே, பெரிய புராணத்தை பாடினவர். முதல்வரெல்லாம் சும்மா இருந்திருக்கிறாங்க, இந்த கட்சியாளெல்லாம் முதல்வராக பார்க்குறானே நடிக்கிறதுக்கு, எது நடிப்பு இது? ஏன் உனக்கு தெரியலன்னா மாணிக்க வாசகரை படிக்கலை. செல்வமோ அது அவர் தீமையோ கம்பராமாயணம் படிக்கலை. செல்வம் வச்சிருக்கிறதுனாலே அவன் பெரிய மகராஜான்னு யாரையும் சொல்லாத. முத்து செல்வம் வச்சிருக்கிறாரு, சிறப்பும் அடைவதற்கு தமிழ்ச்சங்கத்தில் வாரி வாரி கொடுத்துருக்கிறாரு. அதனால தான் இவரை பக்கத்தில் உட்கார வச்சு பேசியிருக்கோம். வெறும் செல்வம் வச்சுருந்தா இவருக்கு நமக்கு என்ன? உனக்குண்ணா உனக்கும் போயினே இருப்பேன் நான். உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், குழந்தைகள்னாருக்கு தெரியும், நம்மளை கட்டுப்படுத்த யாராலையும் முடியாது. முத்துவால முடியுதுன்னா எதுக்கு? தமிழ் மீது அவருக்கு இருக்கிற நேயத்தினால, தமிழர்கள் மீது இருக்கிற நேயத்தினால இப்படி ஒரு தமிழ்ச்சங்கத்தை எங்கள் பேராசிரியரால் கட்ட முடியுமா? எங்கள் அழகரசனால் கட்ட முடியுமா? எங்களுக்கு ஆர்வம்தான் இருக்கும். ஆனால் அந்த ஆர்வம் என்கிற அகலில் செல்வம் என்கிற நெய்யை பொழிய முத்துவால தான் மூஞ்சிக்குது. இல்லைன்னா வாழ்நாள் உறுப்பினர் இவ்வளோ பேர் வரிசையாக நாங்கள் போய் கூப்பிட்டா 10 ரூபாய் தர மாட்டோம். நாங்கள் எத்தனி சங்கம் வச்சுக்கிறோம் நம்மெல்லாம் சேர்ந்து, எவன் கொடுத்தான் நம்மளுக்கு? முத்து சொன்னால் வரிசையாக வந்து நின்று சர்டிஃபிகேட் வாங்கி போகிறாங்க. என்ன காரணம்? செல்வமும் ஈனும் சிறப்பும் ஈனும் அறத்தினுங்கு ஆக்கம் எவனோ உயிருக்கு என்ற தமிழை அறிந்தவர்கள் அவர்கள். ஆக தமிழை அறிவோம், தமிழில் உள்ள தர்க்கத்தை அறிவோம், தமிழில் உள்ள உளவியலை அறிவோம், தமிழில் உள்ள சாங்கியத்தை, தமிழில் உள்ள யோகத்தை, தமிழில் உள்ள நியாயத்தை, தமிழில் உள்ள தர்க்கத்தை, தமிழில் உள்ள வைசேசிகத்தை, தமிழில் உள்ள மெய்ப்பொருள் உணர்வை, தமிழில் உள்ள தெளிவை பெற்றுக்கொண்டால்
நம்மை அடிமையாக்க எவனாலும் முடியாது. தமிழன் தனி அரசனாய் ஆட்சியாளனாய் ஆவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. அதற்கு முதற்படி போட்டிருக்கிறது தமிழ்ச்சங்கம். வாழ்த்தி விடைபெறுகிறேன். வணக்கம் நன்றி.